You are listening to Padeeps.com. அடுத்தது நம்ம பார்க்க போகிற டாபிக் பயோவார். ஸோ நாட் ஓன்லி பயாலாஜிக்கல் ஆர்கானிசம் ஆர் யூஸ்ட் அஸ் அ சோர்ஸ் ஆஃப் யூஸ்ஃபுல் சப்ஸ்டன்ஸ் ப்ரொடக்ஷன், தே ஆர் ஆல்சோ யூஸ்ட் ஆன் த அதர் வே, நெகட்டிவ்லி யூஸ்ட் அஸ் அ சோர்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன். த பீப்புள் ஆஃப் எனிமி கண்ட்ரி ஆர் டிஸ்ட்ராய்ட் யூஸிங் பயாலஜிக்கலி மாடிஃபைட் ஆர்கானிசம்ஸ் அண்ட் காஸ் டிசீஸ் டிஸ்ட்ராய் த பீப்புள். தட் இஸ் கால்ட் பயோவார். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, ஒரு கிராம் ஸ்மால் பாக்ஸ் ஆர் ஆந்த்ராக்ஸ் வைரஸ் இருக்கு, விருலண்ட் ஸ்ட்ரெயின் இருக்குல்ல, இதை வச்சு ஒரு கிராம் ஸ்மால் பாக்ஸ் ஆர் ஆந்த்ராக்ஸ் விருலண்ட் ஸ்ட்ரெயினை வச்சு 250 மில்லியன் இன்ஃபெக்சியஸ் டோஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 250 மில்லியன் இன்ஃபெக்சியஸ் டோஸ் இதை கரெக்டாக டிஸ்பர்சல் பண்ணிட்டோம்னா, ஹாஃப் ஆஃப் த என்டையர் வேர்ல்டு பாப்புலேஷன் வில் கெட் இன்ஃபெக்டட் பை திஸ் டிசீஸ். அதில் 1/3 வந்து வில் டை. அப்போ நினச்சி பாருங்கள், ஒரு கிராம் ஸ்மால் பாக்ஸ் ஆர் ஆந்த்ராக்ஸ் ஸ்ட்ரெயின் can cause disease in half of the population of the world and kill 1/3 of them. Such a deadliest weapon are these biological weapons. In the biological weapon use பண்ணுறது வந்து இப்போ ரீசெண்ட் ட்ரெண்ட் கிடையாது. 2000 வருஷத்துக்கு முன்னே இதை பயன்படுத்தியிருக்காங்க. எப்படி? சைத்தியன் ஆர்ச்சர்ஸ், ஆர்ச்சர்னா என்னது, அந்த வில்ல அம்பு வச்சு எதிரி மேலே அம்பு எய்கிறாங்கள, அந்த ஆர்ச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்களா, இந்த ஏரோவை வந்து டெட் பாடி, செத்துப்போன உடலை அந்த பேட்டில் ஃபீல்டுக்கு எடுத்துகிட்டு போய் அது அழுகிட்டு இருக்கிற பாடியில் இந்த ஏரோ டிப் இருக்குல்ல, அதை வந்து ஒரு குத்து குத்தி எடுத்து அதை வந்து எனிமி மேலே ஆர்ச் பண்ணுறது. இந்த ஷூட் த ஏரோ which is dipped in a rotting body, human body, dead and decaying body of human. அது என்ன பண்ணும், எனிமி ஏரியாவில் பெரிய பேனிக்கை க்ரியேட் பண்ணும், தெரிச்சு ஓடிடுவான். அந்த மாதிரி பயமுறுத்திருக்காங்க 2000 வருஷத்துக்கு முன்னாலே, செத்துப்போன உடம்புல ஏரோவை குத்தி எடுத்து அதை என எதிரி மேலே எரியிறது. அதே மாதிரி வேர்ல்டு வார் டூ டைமில் எப்படி ஃபைட் பண்ணியிருக்காங்கன்னா, பிளேக் இன்ஃபெக்டட் ஃப்ளீ, இந்த ஃப்ளீங்கிறது தான் இன்செக்ட், அது இந்த பிளேக் காஸ் பண்ணக்கூடிய பாக்டீரியாவை தூக்கிட்டு போவோம், அதை பேப்பர் பேக்ஸில் அடைச்சி கொண்டு போய் எனிமி டெரிட்டரியில் தூக்கி போட்டுறது. அப்போ என்ன ஆயிரும், இந்த பிளேக் எபிடமிக்காக ஸ்ப்ரெட் ஆகி தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள்ஸை கில் பண்ணிடும். இது இந்த டைமில் தான், செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் தான் எல்லா கண்ட்ரியும் இந்த பயாலஜிக்கல் வார்ஃபேர் வெப்பன்ஸை கிரியேட் பண்ணுறதில் பெரிய பெரிய லெபார்டரியை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு, எல்லா கண்ட்ரிக்கும் இந்த பயாலஜிக்கல் வெப்பனோட த்ரெட் இருக்குது. இந்த மாதிரி பயாலஜிக்கல் வெப்பனில் அஃபெக்ட் ஆன பீப்புள் வந்து த்ரூஅவுட் தேர் லைஃப் தே லவ் டு சஃபர். ஸோ சச் அ டெட்லியஸ்ட் ஒன், டெட்லியஸ்ட் ஆர்கானிசம்ஸ் ஆர் யூஸ்ட். இதுலேயும் ஆர்கானிசத்தை மாடிஃபை பண்ணி பயாலாஜிக்கல் வார்ஃபேரை யூஸ் பண்ணலாம். ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் ஆர்கானிசம் ஜிஎம்ஓஸ் அஸ் பயாலாஜிக்கல் வார்ஃபேர். இந்த மாதிரி ஜெனட்டிக்கலாக ஜீன்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணி லீத்தல் ஏஜென்ட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் அஸ் பயாலாஜிக்கல் வார்ஃபேர். இதெல்லாம் ஆந்த்ராக்ஸ், பிளேக், ஸ்மால் பாக்ஸ், எபோலா, இந்த வைரஸ் எல்லாம் இப்படி ஜெனட்டிக்கலி மாடிஃபை பண்ணி அனுப்பிச்சி விட்டோம்னா எபிடமிக் டிசீஸ், ஆல் ஆஃப் அ சடன் லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் பீப்புள் வில் கெட் அஃபெக்டட் அண்ட் கில்டு. இவ்வளோ டேஞ்சரஸான ஒரு பயாலாஜிக்கல் வார்ஃபேர் வந்து டெரரிஸ்ட் மாதிரி குரூப்கிட்ட கிடச்சுன்னா என்ன ஆகும் நினச்சி பாருங்கள். தே வில் கண்டாமினேட் த அதர் கண்ட்ரிஸ் ஏர், வாட்டர், ஃபுட் with this pathogens, lethal organisms, which are biological toxins and may cause a catastrophic damage to the enemy country. So such a dangerous one, biological warfare.
So, on the biological warfare, it introduces issues. Enna issue idu create pannudhu? Pathogenicity, toxicity, routes of exposure, safety measures and movement, distribution, persistence of dangerous biological material in our environment. Thodarndhu adhu irundhukitte irukum. Avval easy ah destroy aayi poiradhu. Indha mari dangerous microorganisms, genetically modified organisms, enemy territory, environment, unpredictable and catastrophic consequences. Biological warfare. It not only destroys the human. This release of dangerous microorganism can also upset the balance of nature. The balance in nature will be destroyed because of the release of this microorganism. So, such a dangerous one, chemical weapons oda rombavum dangerous anadhu in the biological warfare. You are listening to padeeps.com.